இதில் கொழுக்கட்டை போடுறேன் எனக்கு வரவே இல்லை சுத்தமாக. பார்த்தா கொழுக்கட்டைன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வடை போடுறீங்க அப்படின்னா என்ன பண்ணலான்னா, பருப்பு பாயசம், வடை, பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்ச சுண்டல், ஒரு காக்கா கூட வரல. சரி இப்படியே இருக்கட்டும், யாராவது வந்தாங்கன்னா காக்கா தான் இல்லை, யார் வேணாலும் சாப்பிட்டோம். மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி, எல்லார் வீட்லேயுமே விநாயகர் சதுர்த்தி வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே வந்து விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை வந்து தொடங்கினா அது நல்லா நடக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவருக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே. நம்ம வீட்டில் வந்து விநாயகர் சதுர்த்தியை நம்ம வருஷ வருஷம் எப்படி கொண்டாடுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து கிராமங்கள்லாம் எப்படி விநாயகர் சதுர்த்தி கும்பிடுவாங்க அந்த மாதிரி தான் வந்து நம்ம வீட்லேயும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து தடபுடலாக நிறைய விருந்திருக்கும், சுண்டல், கொழுக்கட்டை, வடை, அப்புறம் வந்து அம்மா பாயசம் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நான் போனதுக்கப்புறம் அம்மா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி நிறைய கெஸ்ட் வராங்க. கெஸ்ட் வராங்கங்கிறதுக்காக நம்ம மேக்கப்லாம் போட்டு சுத்த முடியாது இல்லையா, ஆனால் இன்ஸ்டண்ட்டாக க்ளோ ஆகலாம். எப்படி, வீட்லேயே 15 மினிட்ஸில் இன்ஸ்டண்ட்டாக க்ளோ கொடுக்குற மாதிரி என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது. என்கிட்ட அழகான பான்ஸோட ஷீட் மாஸ்க் கிட்ட இருக்குது. இது பார்த்தீங்களா, கபோர்டு மாதிரி இருக்குது. இது வந்து கபோர்டு மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணோன்னா இதில் வந்து 5 different வேரியண்ட் ஆஃப் ஷீட் மாஸ்க் இருக்குது. ஒன்று ஒன்றா காட்டுறேன். இது ஒவ்வொன்றுலேயுமே வந்து யூனிக் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 15 times மேலே மாய்ச்சரைசிங் சீரம் இருக்குது அண்ட் 100% நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டன்ட் க்ளோக்காக. இது ஆல்கஹால் பாரபன் ஃப்ரீ, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் இதுக்குள்ளே இருக்க ஷீட் இருக்கு இல்லையா, இது வந்து 100% பயோடிகிரேடபிள் ஃபேப்ரிக். ஃபஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பான் ஷீட் மாஸ்கோட பிளம்பிங். இது எதோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ அண்ட் டொமேட்டோ எக்ஸ்ட்ராக்ட். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை ஸ்ட்ரென்தன் பண்ணுது, ஸ்கினுக்கு க்ளோ கொடுக்குது அண்ட் ஸ்கின்னை வந்து பிளம்ப்ஸ் அப் பண்ணுது. அடுத்து வந்து பான் ஷீட் மாஸ்கோட ஹைட்ரேட்டிங். இது வந்து காம்பினேஷன் ஆஃப் விட்டமின் B3 அண்ட் கோகோனட் வாட்டர். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், இது வந்து ஸ்கின் ஹைட்ரேட் பண்ணும். அடுத்த வேரியன்ட் வந்து டீடாக்ஸிங். இது வந்து விட்டமின் B6 அண்ட் பேம்பு சார்கோலோட காம்பினேஷன். இது வந்து நம்ம ஸ்கின்ல இருக்க ஆக்னேவையும் எக்ஸஸ் ஆயிலையும் வந்து ப்ரிவென்ட் பண்ணுது அண்ட் நம்மளோட ஸ்கின்னை வந்து டீடாக்ஸ் பண்ணுது. அடுத்த வேரியன்ட் வந்து நரிஷிங். இது வந்து காம்பினேஷன் ஆஃப் விட்டமின் இ அண்ட் அவகாடோ எக்ஸ்ட்ராக்ட். இது ஸ்கின்னை வந்து நரிஷ் பண்ணுது அண்ட் சாஃப்ட் பண்ணுது. அடுத்த வேரியன்ட் வந்து பிரைட்னிங். இதோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அண்ட் பைனாப்பிள் எக்ஸ்ட்ராக்ட். இது வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து யூவி ரேஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அண்ட் ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுது. இந்த பான் ஷீட் மாஸ்க்கை நம்ம ஈஸி அண்ட் குயிக்காக ஸ்கின் கேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப குவிக்கர் அண்ட் மோர் எக்ஸாட்டிக். மார்க்கெட்டில் இருக்க மற்ற ஷீட் மாஸ்க்கை வந்து கம்பேர் பண்ணும்போது விலையும் இது ரொம்ப கம்மி. இப்போ மார்க்கெட்டில் இருக்க மற்ற ஷீட் மாஸ்க் பார்த்தீங்கன்னா மினிமமே வந்து 100 rupees மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் நம்ம பான்ஸோட ஷீட் மாஸ்க் வந்து 75 rupees தான். கொஞ்சம் யூஸ் பண்ணாலே நல்ல க்ளோ. இந்த பான் ஷீட் மாஸ்க்கை நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அவ்வளோதான், அம்மா அங்கே தனியாக வேலை செஞ்சிட்ருக்காங்க, நானும் போய் அவங்க கூட ஜாயின் பண்ண போகிறேன். வாங்க போகலாம். விநாயகர் சதுர்த்தியோட வேலைலாம் வந்து பயங்கர பரபரப்பாக போயிட்டுருக்கு. நான் குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா பருப்பு பாயசம் செஞ்சிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து வடைக்கு மாவு அரைச்சி வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து கொழுக்கட்டைக்கு வந்து அந்த பூரணம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, சுண்டல் செஞ்சு வச்சுட்டாங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா கொழுக்கட்டை போட்டேன். போன வருஷம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டிலே வந்து மாவை ப்ரிப்பேர் பண்ணி அந்த மாவில் தான் வந்து கொழுக்கட்டை செய்வாங்க. பட் இந்த டைம் வந்து நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வெளியில் வந்து மாவு வாங்கியாச்சு. ஸோ அந்த மாவை கிண்டி வச்சு எல்லாம் முடித்து ரெடி பண்ணி கொழுக்கட்டைலாம் செஞ்சிட்டேன். ஆக்சுவலாக கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி 2 molds இருந்துச்சு. இந்த மோல்டு இருந்துச்சு வீட்டில், இந்த மோல்டு வந்து கொழுக்கட்டை மாவுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இதில் கொழுக்கட்டை போடுறேன் எனக்கு வரவே இல்லை சுத்தமாக. எனக்கு வந்து இந்த பூசண இலையில் கொழுக்கட்டை செஞ்சு அது பழக்கம். ஸோ பூசண இலையில தட்டி அழகாக பூரணத்தை வச்சு மூடணுமா போட்டோமான்னு முடிஞ்சிடும். அது இதில் எனக்கு சுத்தமாக வரவே இல்லை. அதுக்கப்புறம் பாலித்தீன் கவரை வச்சு என் கை அளவுக்கு ஒரு மாதிரி ஒரு ரவுண்டு, சின்ன ரவுண்டாகவும் இல்லாமல் பெரிய ரவுண்டாகவும் இல்லாமல் பொதுவாக ஒரு ரவுண்டு, ஏதோ பார்த்தா கொழுக்கட்டைன்னு தெரிகிற அளவுக்கு ஒரு கொழுக்கட்டை, இதோ பார்த்தா கொழுக்கட்டைன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். இது வந்து மோதக கொழுக்கட்டை, அப்புறம் குடி கொழுக்கட்டை இருந்துச்சு, அது எங்கன்னு தெரில காணும். கொழுக்கட்டை நான் இன்னும் சாப்பிட்டு பார்க்கல, சமைக்க வச்சு படைச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்ணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வடை போட போகிறோம். ஸோ எண்ணெயை சூடு பண்ணிகிட்ருக்கேன், எண்ணெய் காஞ்சிட்ருக்கோம்னு நினைக்கிறேன். ஐயாடி, ஓகே மாவு போட்டால்
கீழேருந்து மேலே வந்து பொரியுது. எண்ணெய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. ஸோ மாவு அரைச்சி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இது வடை வந்து சுட்டு எடுக்க வேண்டியதுதான் மிச்சம். போட்டுடலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து வடைக்கு மாவு கம்மியாக தான் போட்டிருக்கோம். ஏன்னா கொழுக்கட்டை இருக்குது, கொண்டக்கடலை சுண்டல் இருக்குது, பொரியல்லாம் இருக்குது, எல்லாமே காலி ஆகணும் இல்லையா. இது மட்டும் நிறைய போட்டோம், எல்லாமே நிறைய பண்ணிட்டோம் அப்படின்னா காலி ஆகாது. ஏன்னா இன்றைக்குள்ளே காலி பண்ணிடணும். எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்காது. அதனால் வடைக்கு மாவு வந்து கம்மியாக தான் போட்டிருக்கிறது. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வடை போடுறீங்க அப்படின்னா என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஒரு பாலித்தீன் கவரில் வந்து வடையை நல்லா தட்டிட்டு ஓட்டை போட்டுட்டு அப்படியே வந்து அந்த கரண்டியோட பேக் சைடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கரண்டி இருக்கு இல்லையா, இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயில் வச்சிங்கன்னா அப்படியே போய்டும் எண்ணெய்க்குள்ளே. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வடை போடுறீங்க அப்படின்னா எண்ணெய்லாம் பயங்கரமாக தெரிக்கும், கையிலலாம் ஏறும் எண்ணெய். அதெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். வடை நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி பொன்னிறமாக இருக்கணும் எடுக்கும்போது. கடகடன் வடையை போட்டு எடுத்தாச்சு. ஸோ நல்ல நேரம் போகிறதுக்குள்ளே இலையை போட்டு சாமி கும்பிட்றணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இலையை போட்டு சாமிக்கு தேவையானதெல்லாம் வச்சுட்டு என்னென்ன வச்சுருக்கேங்கிறத உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ இப்போ இலை போட்டாச்சு. அப்படி இங்கே வாங்க, இலையில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக பிள்ளையார் சதுர்த்தி அப்படின்னா வந்து விநாயகர் வந்து அந்த களிமண்ணில் செஞ்சு வச்சுருப்பாங்கல்ல, அதை வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணி எல்லோரும் வீட்லேயும் கும்பிடுவாங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த பழக்கம் கிடையாது. நமக்கு வந்து இந்த மாதிரி மஞ்சள் பிள்ளையார் இருக்குல்ல, மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிச்சி வெத்தலையில் வச்சு அதுக்கு ஒரு பூ வச்சு அதை தான் வந்து நம்ம பிள்ளையாராக கும்பிடுவோம். அதை தவிர்த்து வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு பழைய பிள்ளையார் ஃபோட்டோ இருக்குது, அந்த பிள்ளையார் ஃபோட்டோக்கு வந்து அந்த இறக்க மாலை அதெல்லாம் போட்டுட்டு அருகம்புல்லாம் வச்சு கும்பிட்றது தான் நம்ம வீட்டு வழக்கம் ஆக்சுவலாக. ஸோ நம்ம வந்து நம்ம வந்து இலையில் என்னென்னலாம் வைப்போம் அப்படின்னா, இந்த பழசெட்டு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சீசனுக்கு என்னென்ன பழம்லாம் கிடைக்குமோ, கார்னு, அப்புறம் வந்து கரும்பு, கம்பு, இது வந்து பார்த்திங்கன்னா இலந்த பழம், இதுதான் இலந்த பழம், இது இலந்த பழம், அப்புறம் இன்னும் ரெண்டு பழம், அது என்ன பழம் எனக்கு தெரியல, இது வெள்ளாம்பழம், ஆப்பிள், பேரிக்காய், அப்புறம் வந்து கொழுக்கட்டை, பருப்பாயசம், வடை, அப்புறம் பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்ச சுண்டல், அப்புறம் பொரிக்கடலை, இது எல்லாமே வச்சு அப்படி சாம்பிராணி காட்டி சூடம் காட்டி படைச்சிருவோம். இன்னும் விளக்கேத்தில் 9 மணிக்கு மேல தான் நல்ல நேரம்னு சொல்லிருக்காங்க. 9 மணிக்கு மேல தான் வெளிக்கு. மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. விக்ன விநாயக பாத நமஸ்தே, பாத நமஸ்தே. மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. விக்ன விநாயக பாத நமஸ்தே, பாத நமஸ்தே. மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர. நம்ம வீட்டு விநாயகர் சதுர்த்தி வந்து சிறப்பாக முடிஞ்சிருச்சு. முதல்ல காக்காவுக்கு வைக்கணும். காக்காவுக்கு வச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சேர்ந்து காலி பண்ணிட்டு அவ்வளோதான். இன்றைக்கி என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் டிவியில் போட்டிருக்காங்களே எல்லாத்தையும் உட்காந்து இந்த சுண்டல் கொழுக்கட்டை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பார்க்க வேண்டியதுதான்.
ஆஹா, நிறைய பேர் சவுண்ட் விட்டுக்கிட்டு இருக்காங்க. காக்காவுக்கு வந்து நம்ம சாப்பாடு வைக்க வந்திருக்கோம். இந்த தொட்டி இருக்குல்ல, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய காக்கா, புறா, கிளி எல்லாமே உட்காந்துருக்கும். ஆனால் என்னென்னா, இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திங்கிறதுனால காக்காக்கெல்லாம் பயங்கர டிமாண்டாக இருக்கும். காக்காங்கெல்லாம் வந்து எந்த வீட்டில் சாப்பிட்றதுனே தெரியாது, அதுங்களுக்கெல்லாம் பயங்கரமாக வேட்டையாடிட்டு தூங்கிட்டுருக்கோங்க. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சாமி கும்பிட்டா காக்காவுக்கெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் வைப்பாங்க இல்லையா, அந்த டைம் வந்து எங்களெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. எதுக்குன்னா காக்கான்னு கத்துறதுக்காக. அவங்க கத்த மாட்டாங்க, எங்களை கூட்டிட்டு போய் நாங்கள் மூணு பேர் நின்று கா 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 கான்னு கத்திக்கிட்டு இருப்போம். ஒரு காக்கா கூட வராது. அதே மாதிரி தான் இப்போவும் நான் கத்தலை, இருந்தாலும் என் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பார்த்தா குயில் இருக்குது, மேலே ஒரு புறா இருக்குது, ஒரு காக்கா இல்லை. பார்ப்போம். ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி விசேஷ டைம்லாம் வரும்போது காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு மதியானம் வந்து எல்லாம் செஞ்சு வச்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு பயங்கர வெறியோடு உட்காந்துருப்போம். செம பசியாக இருக்கும். பார்த்தா எங்கள் அப்பா என்ன சொல்லுவாங்க, காக்காவுக்கு வச்சு காக்கா சாப்பிட்டா தான் நம்ம சாப்பிட்றணும்னு சொல்லிடுவாங்க. அதுக்காகவே வெயிட் பண்ணுவோம், காக்கா வந்து சாப்பிடுதான்னு பார்த்துட்டு. இதுனா ஒரு காக்கா வந்துச்சுன்னா குடு குடு குடுன்னு ஓடிடுறது வீட்டில், அப்பா காக்கா வந்துருச்சு, அப்பா காக்கா வந்துருச்சு, வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு. அதெல்லாம் நான் எனக்கு ஞாபகம் வருது. ஜாலியாக இருக்கும் வீட்டில். இங்கே ஒரு காக்கா கூட வரல, காக்கா இல்லை புறா. ஸோ ஒரு காக்கா கூட வரல, சரி இப்படியே இருக்கட்டும். யாராவது வந்தாங்கன்னா காக்கா தான் இல்லை, யார் வேணாலும் சாப்பிட்டோம். எல்லாரும் ஜீவன்கள் தானே, சரி எல்லாரும் உயிருள்ள ஜீவன்கள் தானே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், கீழே போயிடலாம். இங்கே கை கழுவக்கூடாது, அது தப்பாக போயிடும். சாப்பாடு வச்சுட்டு கை கழுவுனா அது நல்லா இருக்காது, அது ஐதீகம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வீட்டுக்கு போயிட்டு, அதே மாதிரி விளக்கேற்றின உடனேயும் கை கழுவக்கூடாது. அதனால் வீட்டுக்கு போயிட்டு ஐ மீன் கீழே போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் கை கழுவிட்டு சாப்பிட்லாம். ஓகே, காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு வந்தாச்சு, இப்போ போய் நான் சாப்பிட்ணும். என் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சது, பயங்கர டயர்டாக இருக்குது. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் தான் அப்புறம் ஈவினிங் எழுந்திரிச்சு மற்ற வேலையெல்லாம் பார்க்கறது கரெக்டாக இருக்கும். ஸோ நான் போய் இப்போ சாப்பிட போகிறேன். அண்ட் நீங்கள் வந்து எப்படி விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன முன்னாடியே சொன்ன மாதிரி பான்ஸ் ஷீட் மாஸ்க் இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சூப்பரான வீடியோஸ் எல்லாமே ஹேமா ஸ்டடியில் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா என்ன பண்ணும், கீப் சப்போர்ட்டிங் ஹேமா ஸ்டடி. ஓகே, பை பை.